சடனா ஃப்ரைடே அன்னைக்கு ஐடில ஒர்க் பண்றவங்களா இருக்கும், இல்ல பேங்க்ஸ்லயா இருக்கும், இல்ல மீடியால ஒர்க் பண்றவங்களோட சிஸ்டம் எல்லாத்திலுமே, விண்டோஸ் யூஸ் பண்ற சிஸ்டம் எல்லாத்திலுமே வந்து ப்ளூ கலர்ல தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை மைக்ரோசாஃப்ட் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதனால மட்டுமே கிட்டத்தட்ட 21,000 ஃபிளைட்ஸ் வந்து டிலே ஆக ஆரம்பிக்குது. உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 1000 ஃபிளைட்ஸ் வந்து அப்படியே கேன்சல் பண்றாங்க. அதுலயும் முக்கியமா இந்தியாவில கிட்டத்தட்ட 170 ஃபிளைட் கேன்சல் பண்ணிருக்காங்க ஃப்ரைடே மட்டும். அதுவும் பெங்களூர்லாம் பாத்தீங்கன்னா அந்த 90% அங்க வர 90% ஆஃப் ஃபிளைட்ஸ் எல்லாமே வந்து டிலே ஆயிருக்கு இந்த ஒரு மைக்ரோசாஃப்ட் இஷ்யூனால. உண்மையாலுமே இது என்ன நடந்திருக்கு, ஒரு சைபர் அட்டாக்னு சொல்றாங்க. அது ரீசன்ட் டைம்ல வந்து நடந்த மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல், அதாவது ஐடில நடந்த ஒரு இஷ்யூ, டெக்னிக்கல் லேக் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் கூட இதை குறிப்பிட்டு இருக்காரு. உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு, என்ன டெரரிஸ்ட் யாராவது இருக்காங்களா, இல்ல சைபர் அட்டாக் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படிங்கிறத, ஈவன் முக்கியமான விஷயம் எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்டோட சிஇஓ வந்து இப்ப அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதையுமே வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி வழக்கமா நான் சொல்றேன்னா, வெல்கம் டு உங்களரி சேனல். ஃப்ரைடே வந்து யாராலையுமே வந்து விண்டோஸை வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியல, ஃபுல்லாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை உடனே அட்ரஸ் பண்ண மைக்ரோசாஃப்டோட சிஇஓ எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ட்விட்டரில் ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து எங்களோட நாலேஜுக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு. ஸோ எங்களால விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் எங்களோட டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவர் சோஷியல் மீடியா அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இதாவது நாங்கள் பார்த்து தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூ நடக்க ஆரம்பிக்கிற ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸோட ஷேர் வேல்யூல பயங்கரமா அடி வாங்குது. கிட்டத்தட்ட $20 மில்லியன் வந்து மைக்ரோசாஃப்டுக்கு அந்த 2 நிமிஷத்துல, இது ஒர்க் ஆகி 2 நிமிஷத்துல இந்த நியூஸ் வெளியே வந்தவுடனே ஷேர்ஸ் பயங்கரமா அடி வாங்குது. சரி ஓகே, என்ன பிரச்சனை இப்ப கண்டுபிடிச்சாங்களா இல்லையா எதுனால அப்படின்ட்டு, இதெல்லாம் சைபர் அட்டாக்னு பார்த்தா அவங்க சைட்ல இருந்து தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு சைபர் அட்டாக்ங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது, எங்கனாலேயேதான் இந்த பிரச்சனை வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்போற ஒரு கம்பெனி பண்ண வேலை தான். ஸோ இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்போற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த விண்டோஸ்ல மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஆன்டி வைரஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அந்த ஆன்டி வைரஸ்க்கான அப்டேட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து இதுக்கான டைப் தான் வந்து இவங்க மைக்ரோசாஃப்ட் கூட வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட்டை வந்து அவங்க லான்ச் பண்ணதால, அந்த அப்டேட் நான் எப்படி ஒரு ஆன்டி வைரஸ்க்காக ரெடி பண்ண ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்ததுனால தான் இவ்வளவு பெரிய இந்த உலகமே வந்து அந்த விண்டோஸை மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ அவங்க பண்ண அந்த தப்பு தான். ஸோ இது முழுக்க முழுக்க சைபர் அட்டாக் கிடையாது, சைபர் அட்டாக் நடக்காம இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்டேட்னால நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்போற அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% உடனே அடி வாங்க ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் பேரலாக நடந்துகிட்டே இருக்கு. அவங்களும் அந்த டீமும் வந்து இதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நிறைய பேர்த்தோட இந்த சிஸ்டம் வந்து அகைன் பேக் டு ஆன்லைன் வர ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ இந்த நிலைமையில் இருக்கிற, அதாவது ப்ளூ ஸ்க்ரீன் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குல்ல, அந்த ப்ளூ ஸ்க்ரீன்ல இருக்கக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருவோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாசிபிள் இல்லை. நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட லேப்டாப் உங்களோட சிஸ்டம்ஸை வந்து ரீபூட் பண்ணணும். ஸோ அப்போதான் வந்து பேக் டு நார்மலுக்கு, பேக் டு ஆன்லைன் உங்களால் வர முடியும். ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு அந்த நெட்டலாக இருக்காங்களோ இந்த மைக்ரோசாஃப்டோட சிஇஓ அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, ஒருத்தனையே வந்து நம்ம இந்த உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் நடந்துட்டு அந்த ஒருத்தன் ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த உலகமே வந்து ஒரு நாள் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. என்னதான் விளையாட்டுக்கு மீன்ஸ்க்கு வந்து அந்த ஐடி எம்ப்ளாயி வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து ஜாலிப்பா வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃப்ரைடே நம்மளுக்கு வேலை இல்லை, சிஸ்டம் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னாலும், எத்தனை பேர் இந்த ஹோட்டல்ஸ் புக் பண்ணவங்க, பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு கிளிச்சா இருக்கு. அவங்களால எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒவ்வொரு கண்ட்ரி, நம்ம இந்தியாவுக்கும் சொந்தமா ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கணும் தெரியல. ஏன்னா எப்பயுமே ஒருத்தனை மட்டுமே நம்பி இருக்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். நாளைக்கே வந்து ஃபியூச்சர்ல ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த கண்ட்ரிக்கு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவே நம்ம அகேன்ஸ்டா ஒரு வேற ஏதோ ஒரு ரிலேட்டடா நம்ம ரஷ்யா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால, இல்லப்பா இவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இந்தியாவோட நிலைமை என்ன ஆகுது?
ஸோ அதனால ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சொந்தமான ஒரு சாஃப்ட்வேர் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், நம்மளோட கற்பனைக்கு எட்டி பார்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போ கரண்ட்ல இந்தியா இருக்கிற நிலைமைக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து பல கிலோமீட்டர் போயிட்டாங்க, நம்ம இன்னும் நடக்க கூட ஆரம்பிக்கிறது நம்ம சொல்லணும். ஸோ பார்ப்போம், இப்போ இதை வந்து ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் அவங்களோட சிஸ்டத்தை ரீபூட் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. திரும்ப பேக் டு ஆன்லைன் வரலாம், ஆல்ரெடி சாட்டர்டே சண்டே வரப்போகுது, இன்னைக்கு நான் சாட்டர்டே மார்னிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுல ஜாலியாக இருக்கு, மண்டே பேக் டு ஆன்லைன் நிறைய பேர் வந்துருவீங்க. ஸோ இதுதான் நடந்திருக்க விஷயம், இதுக்கு டெரரிஸ்டோ இல்லை ஒரு சைபர் அட்டாக்கோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனம்னால அவங்க டைப் பண்ண ஒரு நிறுவனமும் கொடுத்த அப்டேட்னால வைரஸ் வராமல் இருக்கிறதுக்காக பண்ண விஷயத்தினால இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது பின்னாடி நியூஸ் இதுதான். ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கிளியராக அதை நான் சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே, அதாவது கரண்ட்ல நடக்கிற விஷயத்தை எல்லாத்துக்கும் உடனே அப்டேட்டட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும்ல நான் சொன்னதுல இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சோம் மறக்காம கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் எல்லாருமே.